நீர் அருணோதயம் போ. உதித்து வரும் இவர் யாரோ, பாரீர் அருணோதயம் போ. உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவல்ல இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவல்ல இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. காட்டு மரங்களில் கிச்சிலி போ, எந்த நேசரதோ நிற்கிறா. காட்டு மரங்களில் கிச்சிலி போ, எந்த நேசரதோ. நாமம் ஊற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதி மதுரா. நாமம் ஊற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும். கை தட்டி இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அவரிடது கையின் தலைக்கு வழக்கரத்தாலே தாங்குகிறா. அவரிடது கையின் தலைக்கு வழக்கரத்தாலே தாங்குகிறா. அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. என் பிரியமே ரூபவதி, என அழைத்திடும் இன்ப சத்தா. என் பிரியமே ரூபவதி, என அழைத்திடும் இன்ப சத்தா. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் ஆமென். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில். இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. என்னே சரின் உடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என்னே சரின் உடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் சதத உயர்த்தி. மணவாளியே நானும் செல்லுவேன். இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோ, ஆட்டுக்கொட்டியின் மனநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோ, ஆட்டுக்கொட்டியின் மனநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாமே. இயேசுவே, இயேசுவே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில். காட்டு மரங்களில், காட்டு மரங்களில் கிச்சிலி போ, எந்த நேசரதோ நிற்கிறா. காட்டு மரங்களில் கிச்சிலி போ, எந்த நேசரதோ.
நாமம் ஊற்றுன்ற பரிமளமே இன்ப ரசத்திலும் ஆமென். நாமம் ஊற்றுன்ற பரிமளமே இன்ப ரசத்திலும் இயேசுவே இயேசுவே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரம் என் பிரியமெருபவன் என் பிரியமெருபவதி என அழைத்திடும் இன்ப சத்தா என் பிரியமெருபவதி என அழைத்திடும் இன்ப சத்தா கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் ஆமே கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்கள் பதினாயிரங்கள் பாரீர் அருணோதயம் பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும் முகம் சூரியன் போல் பிரகாச சத்தம் பெறுவல்ல ஆமே முகம் சூரியன் போல் பிரகாச சத்தம் பெறுவல்ல இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்கள் இயேசு பதினாயிரங்கள் சிறந்தவர் பதினாயிரங்களில் ஆமே பதினாயிரங்களில் கரங்களை தட்டி இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர் ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம் கை தட்டி பாடுவோம் ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து ஜீசஸ் அவர் செட்டாயின் கீழ் அடைக்காலம் புகழ் சிறகுகளால் மூடுவா அவர் செட்டாயின் கீழ் அடைக்காலம் புகழ் சிறகுகளால் மூடுவா தேவன் அடைக்கலமே என் கோட்டையும் அவர் சத்திய பரிசாயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே சத்தமா அவர் சத்திய பரிசயம் என் நம்பிக்கையும் அவரே அவர் செட்டாயம் சிறகுகளால் மூடுவா அவர் செட்டாயம் கீழடைக்கால புகழ் சிறகுகளால் மூடுவா இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொல்லை நோய் நான் பயப்படவே மாட்டேன் இருளில் நடமாடும் கொல்லை நோய் நான் பயப்படவே அவர் செட்டையின் அவர் செட்டாயின் கீழடை நம் சிறகுகளால் கை தட்டணும் ஆராதிக்கணும் அவரை உயர்த்தணும் ஆமே ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் வீழ்த்தாலோ அது ஒரு கால உன்னை உன் தேவனும் தாமரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகினார் உன் தேவனும் தாமர் அவர் செட்டையின் அவர் செட்டாயின் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டாயின் கீழடை சிறகுகளால் மூடுவார்
தேவன் உன் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவா. ஒரு வாதையும் உன்கு அணுகாமலை காத்திடுவா. அவர் செட்டாயின் கீழ் சிறகுகளால் மூடுவார், சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி, ஆமென். உன் பாதம் கல்லில் இடராத தங்கள் காரங்களில் ஏந்திடுவா. அவர் சட்டாயின் கீழ் அடை சிறகுகளால் மூடுவா. அவர் சட்டாயின் கீழ் அடை தம் சிறகுகளால் மூடுவா. சிங்கத்தின் மேலும் நடந்து வாழ் சர்ப்பத்தையும் மிதிப்பா. அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பின உன்னை விடுவித்து காத்திடுவா. அவர் நாமத்தை நீ உன்னை விடுவித்து காத்திடுவா. அவர் சட்டாயின் கீழ் அடை சிறகுகளால் மூடுவார். சபரகமதரதன சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே என் ஆத்துமனே சரவ. என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சர. அவர் சட்டை அவர் சட்டாயின் கீழ் அவர் செட்டாய் கீழடை தம் சிறகுகளால். அவர் செட்டையே அவர் செட்டாய் கீழடை சிறகுகளால் மூடுவார். அடைக்கல புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவர். இது பரம சிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலு. இது பரம சிலாக்கிய அவர் செட்டை அவர் செட்டாயின் கீழ் அடை சிறகுகளால் மூடுவா. அவர் செட்டாயின் கீழ் சிறகுகளால். அவர் செட்டையே அவர் செட்டாயின் கீழ் அடை சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டாயின் கீழ் அடை சிறகுகளால். ரெண்டு கை நல்ல தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே. உளமஷகரதனா விடுதலை 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 ஹல்லேலூயா. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார் ராஜா, என் இயேசு. கமான் கை தட்டி இயேசுவே. விடுதலை நாயக ஆமென். வெற்றியை இயேசுவே எனக்குள்ளே என்னை நிரப்பிடுங்கப்பா. இருதயத்துக்குள்ள இருக்கிற வெறுமலாம் பிரதர் நீ ஆராதிக்கும் போதோ உடையும். தம்பி தங்கச்சி உன் இருதயத்தில் இருக்க அந்த வெறுமை நீ கையை தட்டி கண்ணை மூடி ஆராதிக்கும் பொழுது நீ பார்த்த வெறுமை நீ வந்த வெறுமை இந்த ஆராதனையில நிரப்பப்படும். சகரக எத்தனை ஏமாற்றங்கள் இனி நான் வாழமோ நினைச்சியா, இனியும் நான் வாழணும் நினைச்சியா, அந்த வெற்றிடத்தை தேவ பிரசனம் தேவ ஆறுதல் தேவ கிருபை தேவ சுகம் தேவ வல்லமை அந்த இருதயத்தின் வெற்றிடத்தை பரிசுத்தாவினுடைய பிரசனம்
நிரப்புவதாக. கையை தட்டி ஆவியில நிறைந்து, கையை தட்டி புது பலத்தோட, கையை தட்டி அந்நிய பாஷையோட, ஆவியானவரே நீர் எங்களை சொல்வதற்காக நன்றி. ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 19 அதிகாரத்துல அங்கே தாவீது எருசலேமை விட்டு புறப்பட்டு தாவீதை கல்லறிந்து தூஷித்து புழுதியை தூக்கி கொண்டு போட்ட சிமேயு அவனுக்கு முன்பாக எல்லாரும் அவனை வெளியே அனுப்பின போது தாவீது திரும்பி வரவே மாட்டான் என்று சொல்லப்பட்ட காலம் இருந்தது. அங்கே ஷேபாவும் அங்கே யோனத்தானின் மகனாகிய மேவிபோசேத்துக்கும் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்தது. யார் இதை செய்வது, யார் இதை எடுத்துக்கொள்வது என்று சொன்ன வாக்குவாதம் வந்தபோது வெளியே போன தாவீது மீண்டும் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் நீங்களாக்கின போது தாவீது மீண்டும் இஸ்ரவேலில் ராஜாவாய் அவன் எருசலேமுக்குள்ளே திரும்பி வந்தான். கர்த்தரே அவனை திரும்பி கொண்டு வந்தார். ராஜா திரும்பி வந்துவிட்டார் என்று அறிந்த ஷேபாவும் மேவிபோசேத்தும் சொன்ன ஒரு வார்த்தை, எங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, ராஜாவாகிய நீரே திரும்பி வந்ததற்கு பின்பாக இந்த உலக பொருட்கள் எங்களுக்கு எம்மாத்திரம் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ராஜாவின் பாதத்தில் விழுந்ததை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். ஆண்டவர் நமக்கு திரும்ப அளிக்கிற நல்ல ஆண்டவர். ஆதியாகமம் 40 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் 3 நாளைக்குள்ளே சுயாம்பாகியின் தலைவனை கர்த்தர் உயர்த்தி ராஜாவின் ஸ்தானத்தில் திரும்ப நிறுத்துவார். நீ உன் ஸ்தானத்தை இழந்திருக்கலாம், உங்கள் வேலையை இழந்திருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். நீங்கள் பல காரியத்தை நான் இப்படிலாம் செஞ்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு என் கையில் இல்லை என்று சொல்லுவீர்களானா, இழந்த அதே ஸ்தானத்தில் பான பாத்திர காரனை கர்த்தர் போய் நிறுத்தினா. இந்த தலைவன் தூக்கப்பட்டு அவன் மரித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறாள். பான பாத்திரக்காரனை உயர்த்தின அதே ஆண்டவர் உங்களை அதே ஸ்தானத்துக்கு மீண்டும் திரும்ப வைப்பார். சில பேர் ஸ்தானத்தை இழந்திருக்கலாம், சில பேர் உங்களுடைய பேரை இழந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய நன்மைகளை நீங்கள் இழந்திருக்கலாம், நீங்கள் செய்து கொண்டிருந்த பல பிஸ்னஸ் வேலைகளை ஒருவேளை இழந்திருப்பீர்களானா, கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்கிறார். அவனுக்கு 3 நாள் தான் சொன்னார், ஆண்டவர் இன்னைக்கு கூட உங்களை கர்த்தர் மீண்டும் அதே ஸ்தானத்தில் உயர்த்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இழந்து போனதை திரும்ப அளிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இழந்துட்டீங்கன்னா ஆமாம் போயிட்டு அவ்வளோதான், இனிமேல் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறவர் இல்லை, திரும்ப கொடுப்பார், திருப்தியாக கொடுப்பார். சொல்லுங்கள், திரும்ப தருவார், திருப்தியாக தருவார். ஆமீன் சொல்லுங்கள். ஆமாம், அப்படி ஆண்டவர் நம்மளை இந்த மாதம் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் எதை திரும்ப தர விரும்புகிறார், உங்களுக்கு எதை தேவன் திரும்ப தர ஆசைப்படுகிறார்? நாகும் 2 அதிகாரம் 2 வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெறுமை ஆக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் யாக்கோபின் மகிமையை திரும்பி வருவது பண்ணுவது போல் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்ப வர பண்ணுவார். இஸ்ரவேலின் மகிமையையும் ஆண்டவர் திரும்ப வர பண்ணுவார். யாக்கோபின் மகிமை என்று சொன்னால் அது நம்முடைய ஜப ஜீவியத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் மகிமை என்று சொன்னால் உடன்படிக்கை பெட்டிக்கு அடையாளமாய் இருக்கிறது. நியாயப்பிரமாண புஸ்தகம், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், இந்த 3 இருந்த இந்த உடன்படிக்கை பெட்டி, இது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருந்தது. ஆசாரியன் வருஷத்துக்கு 1 முறை மாத்திரம்தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பான். அது இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் திரைச்சீலை 2 கிழிந்து அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவிய தேவன் கொடுத்ததுனால அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு அவருடைய சொந்த இரத்தத்தினாலே உள்ளே பிரவேசித்து அந்த மகிமையை வருஷத்துக்கு 1 முறை பார்த்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு டெய்லி எப்போ வேணுமானாலும் போகலாம், எப்போ வேணுமானாலும் பார்க்கலான்னு சொல்லுகிற ஒரு பெரிய சலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போ இஸ்ரவேலின் மகிமை உடன்படிக்கைப்பட்டி,
யாக்கோபின் மகிமை ஜப ஜீவியம் டோட்டலாக மகிமையை திரும்ப வர பண்ணுவார். மொத்தமாக ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்முடைய மகிமையை திரும்ப கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. மகிமை திரும்ப வரும், மகிமை திரும்ப வரும். பக்கத்தில் பாசம், மகிமை திரும்ப வரப்போகுது, மகிமையை கர்த்தர் திரும்ப அளிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசியா 17:4 வாசித்தால், அக்காலத்தில் யாக்கோபின் மகிமை குறைந்து போம். யாக்கோபின் மகிமை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. 1 Samuel 44:21 வாசித்தால், தேவனுடைய பெட்டி பிடிபட்டது, அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று. இது இஸ்ரவேலின் மகிமை, யாக்கோபின் மகிமை குறைந்து போயிற்றுன்றான். இங்க இஸ்ரவேலின் மகிமை அவர்களை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார். யாக்கோபின் மகிமை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபம் குறைந்து கொண்டே இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில பர்சனல் ப்ரேயர், ஃபேமிலி ப்ரேயர், நம்முடைய சபையின் ஜபங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிறார். ஆண்டவர் அந்த ஜப ஜீவியத்தை மீண்டும் திரும்ப அளிக்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த மாதம் பேசிட்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பர்சனல் ப்ரேயர், உங்க வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருந்த தனிப்பட்ட உறவு, ஜபம் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த வசனத்தில் வாசித்தா ஏசியா 17:4 பின்பகுதி பாருங்க, அவனுடைய கொழுத்த தேகம் என்னதாயிட்டான். கொழுத்த தேகம் என்ன ஆயிற்று? ஆமாம், ஜபத்தில் நல்லா கொழுத்து போயிருந்தோம், என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொழுத்து போயிருந்தோம், இன்னைக்கு ஆசீர்வாத கொழுப்பு வந்துருச்சு. அதனால என்ன ஆயிட்டு? யாக்கோபின் மகிமை குறைஞ்சிட்டே இருக்கு, அதனால மெலிஞ்சு போயிட்டே இருக்கும். ஸ்பிரிச்சுவல் குரோத்து குறையுது, சிலருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் குரோத்து பெருசாகிக்கிட்டு இருக்கு. அதனால ஜபம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் கொண்டிருக்கிறாது, மங்கி மகிமை இழந்துகிட்டே இருக்கிறது. உள்ள நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விட்டுட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தில் கொழுப்பு கூடி வெளியே என்ன ஆகிட்டே இருக்கு? டல்லாகிக்கிட்டே இருக்கு. என்ன டல்லு? மகிமை குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னைக்கு சபை அப்படி தான் இருக்கு. இன்னைக்கு ஆவியானவர் நம் சபையை பார்த்து பேச விரும்புகிறது. ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள டல்லாகிக்கிட்டே இருக்கு. நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள் என்று பல பேர் நினைக்கிறீர்கள். ஆவியானவர் சொல்கிறார், உங்கள் ஜபம் குறைந்து அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போய் கொண்டே இருக்கிறது. நீங்கள் நல்லா இருக்கிறேன் என்று ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, அங்கே வெளிப்படுத்தின 3:17, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதபிக்கப்படத்தக்கவனும், தருத்தரனும், குருடனும், நிர்வாணியமாயிருக்கிறதை என்றே அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும், நான் நல்லா இருக்கிறேன்னும், திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியா சபை சொல்லுது, நான் நல்லா இருக்கிறோம் பிரதர், ஏசியில் உட்காந்துருக்கோம் பிரதர், நல்லா சூப்பராக பார்க்கிங் ஒரு யாரையா கொடுத்துருக்காங்க பிரதர், நல்லா பக்காவாக இருக்கு, அழகாக இருக்குது பிரதர், ஆனால் பிரதர் நீங்கள் கொழுத்து உடல் மெலிந்து இருக்கிறீர்கள், உங்களுடைய யாக்கோபின் மகிமை குறைந்து கொண்டே இருக்கிறது. சபையில் யாக்கோபின் மகிமை என்ன செஞ்சிகிட்டே இருக்கு? குறைந்து கொண்டே இருக்கிறது. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இல்லை, குறைந்து கொண்டே இருக்கிறது. உடல், ஆவிக்குரிய உடல் மெலிந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தருத்தரமாக போய்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் சொல்லியும் ஆனாலும் ஒரு குறைவில்லைன்னு சொல்கிறீங்க, ஆனாலும் நமக்குள்ள என்ன குறைவு இருக்கு? ஜப குறைவு இருக்கு. கர்த்தர் இன்னைக்கு அந்த ஜப குறைவெல்லாம் நீக்கி மகிமையை திரும்ப வர பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறா. ஆமென் சொல்லுங்க.
திரும்ப கர்த்தர் நமக்கு இந்த ஜபத்தை திரும்ப போகிறா. இஸ்ரவேலின் மகிமை உடன்படிக்கப்பட்டி, ஏன் மகிமை விலகி போச்சு? அங்கே ஏலி, ஓப்னி, பினகாஸ் ஆசாரியர்கள் செய்த சில தவறுகள், அவர்கள் மீறி கர்த்தருக்கு விரோதமாக செஞ்ச பாவத்தினால இஸ்ரவேலின் மகிமை விலகி உடன்படிக்கப்பட்டி பெலிசியர்கள் கையில் போனது. அதனால தான் இக்கபோத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசியா 46:13 வாசிக்க கேட்போம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமா இருப்பதில்லை. பாருங்க, அது தூரமா இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. இஸ்ரவேலுக்கு என் நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். இன்னைக்கு ஆண்டவர் தூரமா இருப்பதில்லை. தப்புதான், கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறோம், ஆனால் அது தூரமா இருப்பதில்லை. இன்னைக்கு கர்த்தர் மீண்டும் அந்த ரட்சிப்பை, அந்த புதுப்பித்தலை, அந்த ஜபத்தை, அந்த மகிமையை மீண்டும் தேவன் கட்டளையிட விரும்புகிறார். கர்த்தருடைய மகிமை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற நேரம் காலத்தை இன்னைக்கு நம்மளோடு பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புலம்பல் 2:1, ஐயோ, ஆண்டவர் தமது கோபத்தில் சியோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார், அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாதபீடத்தை நினையாமல் இஸ்ரவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழத்தள்ளினார். ஆமோஸ் 8:7, அவர்கள் செய்கைகள் எல்லாம் நான் ஒருபோதும் கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். ஆணையிட்டிருக்கிறாரு. சில நேரம் நமக்கு விரோதமாக அந்த மகிமையை எடுக்கிறதுக்காக எப்படி வெட்டுக்கிளிகளையும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிக்களையும் பச்சித்தாரோ, அதனால சில நேரம் மகிமையை விள பண்ணிட்டாரு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு மீண்டும் மகிமையை தருவேன் என்று ஆணையிட்டு கட்டளையிடுகிறார். இழந்த மகிமையை சபைக்கு தருவாராக. இழந்த ஜப மகிமை, இழந்த ஆவிக்குரிய மகிமை, வலதுகரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, நான் நல்லா நினைக்கிறேன், இல்ல இன்னும் ஜெபம் போதாது, நான் நல்லா இருக்கிறேன் நினைக்கிறேன், இல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி போதாது, நான் நல்லா திரவிய சம்பந்த ஐஸ்வர்யம் என்று நான் சொல்றேன், பட் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், என்னுடைய மினிஸ்ட்ரி லைஃபுக்கு இது போதாது. மகிமை மங்கி போயிருக்கு, கொளுத்து போயிருக்கிறேன், ஆனா உடல் மெலிந்து போயிருக்கிறது. ஆண்டவரே, இது வேண்டாம். இன்னைக்கு எங்க வாழ்க்கை மாற அர்ப்பணிக்கிறோம். சபை மாற ஒப்பு கொடுக்கட்டும், ஒப்பு கொடுக்கட்டும். கர்த்தர் விழுந்து போன மகிமையை மீண்டும் திரும்ப தருகிறவர். இழந்த இஸ்ரவேலின் மகிமை, இழந்த உடன்படிக்கையின் மகிமை, யாக்கோபின் மகிமை, ஜபஜீவியத்தை தேவன் திரும்ப அளிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமே. அல்லேலூயா. ஆம், கர்த்தர் இந்த மகிமை எப்பெல்லாம் நமக்கு திரும்ப தருவார், இந்த மகிமை எப்படிலாம் கிடைக்கும், 4-5 வசனத்தை காண்பிக்கிறேன். அதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்டுக்கு போகலாம். யாத்திராம் 13:18-23 வரை வாசித்தா, மோசேட்டு ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீ கண்மலை வெடிப்பில் உனக்கு ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து அமர்ந்தா என் மகிமையை நீ காண்பாய். என் மகிமையை பார்ப்ப. அப்போ கண்மலை வெடிப்பில் இருந்தால் நீங்கள் மகிமையை பார்க்க முடியும், மகிமையை காண முடியும், திரும்பி ரெஸ்டோர் பண்ண முடியும். அப்போ கண்மலை வெடிப்பு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தா, தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தா, அமர்ந்திருந்தா, கர்த்தர் மீண்டும் அந்த மகிமையை தர விரும்புகிறார். ஆமென். நீதிமொழிகள் 19:11, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. எப்போ மகிமை வரும்? ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னிக்கணும். மன்னிக்கிற சுபாவம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மகிமை கர்த்தர் தருவார். ஆமென். மன்னிக்க முடியல சில பேரை. ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேர் சிலர் இன்னும் மன்னிக்க கண்ணை மூடுங்க. ஆண்டவர், அது மாமியாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், கூட பிறந்தவனாக இருக்கலாம், எதிர் வீட்டுக்காரனாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், வேலை பார்க்குறவனாக இருக்கலாம், பிஸ்னஸில் உள்ளவனாக இருக்கலாம், மன்னிக்க முடியல. இல்லை, இயேசுவே மகிமை வேணும்னா இன்றைக்கி மன்னிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆமேன். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனுமா. தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது ரெண்டும் வரும்போது என்ன வருது?
மகிமை வந்துடும். என்னது? மகிமை வந்துடும், தாழ்மை. சிலருக்கு வெளியே தாழ்மை இருக்கு, உள்ள தாழ்மை இல்லை. உள்ள பெத்த பெருமை இருக்கும், வெளியே தாழ்மை இருப்போம் மாதிரி காட்டுவாங்க. உள்ள என்ன இருக்கும்? பெத்த பெருமை இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருமை இருக்கும், உலக வாழ்க்கையில் பெருமை இருக்கும். வெளியே தான் அப்படியே காட்டுவாங்க பிரதர். அதனால் வெளியே தாழ்மை நமக்கு ஆவறதில்லை, மனசில் தாழ்மை. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வருகிற மகிமை பலன் என்னது? மகிமை. நீதிமொழிகள் 21:21, நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன், தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடையும். தயை இரக்கத்தை பின்பற்றுகிறவன் மகிமை பாப். இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் பாராட்டப்படும். இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் உள்ள நியாய தீர்ப்பு, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமே இல்லாத நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் அவ்வளவு பெருசு பாருங்க. நியாய தீர்ப்புக்கு முன்பாக என்ன பாராட்டுமா? இரக்கம் மேன்மை பாராட்டுமா? அப்ப இரக்கத்தை கற்றுக்கொள்ளணும், இரக்கம் செய்யணும். எவ்வளவு இரக்கம் பண்றீங்களோ அவ்வளவு இரக்கம் செய்யுங்கள். யோவான் 11:40 இப்படி சொல்லுகிறது, நீ தேவனுடைய மகிமையை காண்பா. எப்போ? விசுவாசித்தா. மகிமையை பார்க்கணுமா? விசுவாசம், விசுவாசம், விசுவாசம்னு ஈஸியாக நம்ம பேசிடுறோம். அதில் இருக்கிற போராட்டம் மாதிரி உலகத்தில் வேறு எது இருக்கான்னு? விசுவாச போராட்டம் மாதிரி உலகத்தில் ஏதாவது இருக்கா? அதுதானே பெரிய போராட்டம் இருக்கிறது இல்லை, விசுவாச போராட்டம். ஏன்னா கடைசி காலத்தில் விசுவாச துரோகம் நடக்கும்னு லூக்கா 8:18 இருக்குது. விசுவாச துரோகம் நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் மகிமைப்படட்டும். அப்போஸ்தலர் 7 கடைசி பகுதி உங்களுக்கு தெரியும். ஸ்தேவானை கல்லறிந்து கொலை செய்தார்கள். அப்பொழுது அவன் கல்லறியும் போது சொன்ன வார்த்தை, பிதாவே மகிமைய இவர்களை மன்னியும் அப்படின்னா மகிமையை பார்த்துட்டான். மன்னிச்சா மகிமைன்னு சொன்னலே, மன்னிச்சா மகிமையை கண்டுட்டான். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மகிமை. அப்போ இதெல்லாம் மகிமையை காண்றதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகள். மகிமைன்னா என்னங்க? அப்போது மகிமையை அப்படின்னா என்னது? ஸ்தேவானை சொல்லி முடிச்சனே, மன்னித்த உடனே கண்களை ஏறெடுத்து பார்த்தான், வலது பாரிசத்தில் கண்டான் பார்த்தீங்களா? அதான் மகிமை. தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு பிதாவே உள்ள மன்னியும். இப்ப லேவியராகமும் 9 நேராக உங்கள் கண்களை திருப்பி கொண்டு வாருங்கள். இந்த 9 ஆண்டவர் 3 ஏறக்குறைய 23 வரைக்கும் உங்கள் கண்களை நிறுத்தி கொள்ளுங்கள். ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஜெபிக்க போறேன். 1, லேவியராகம் 9:6, அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்டு இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றா. 23 வாசிமா, பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. ரெண்டு காரியத்தை உங்களுக்கு நிறுத்துகிறேன். 1, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை எல்லாம் செய்யுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஆரோனும் மோசேயும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளிருந்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள், அப்பொழுது மகிமையை கண்டார்கள். அப்போ ரெண்டு காரியம், இந்த மகிமையை காணணும்னா ரெண்டு காரியம். அப்போ ஆண்டவரை பார்க்கிறது தான் மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 4 பாருங்க.
மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடும்படிக்கு, பலியிடும்படிக்கு நீங்கள் பாவ நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு கடாவையும், வெள்ளாட்டு கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும், கன்றுக்குட்டியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும், ஆட்டுக்குட்டியையும் சமாதான பலியாக ஒரு காளையையும், ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயில பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல் என்றார். அப்ப ஆண்டவரை பார்க்கணும், அதுதான் மகிமை. ஸ்தேவான் பார்த்தார், மகிமையை கண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப ரெண்டு காரியம் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் கட்டளையிட்டதை செய்தால் மகிமையை பார்ப்பீர்கள், ஆசீர்வதித்தால் மகிமையை காண்பீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கட்டளையிட்டதை செய்தால் மகிமையை காண்பீர்கள், ஆசீர்வதித்தால் மகிமையை காண்பீர்கள். என்ன கட்டளையிட்டார்? நாலு காரியத்தை சொல்றார். ஒன்று, முதல்ல சொல்றார் என்னதான் பலி? பாவ நிவாரண பலி. ரெண்டாவது, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி. சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் எப்பயுமே சேர்ந்து தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் தனியாக இருக்குமே தவிர, மற்ற மேக்ஸிமம் இது ரெண்டுமே அப்படி அப்படி அண்ணன் தம்பி மாதிரி, ரெட்டையர் மாதிரி, கணவன் மனைவி மாதிரி சேர்ந்தே தான் ட்ராவல் பண்ணுது பைபிள் முழுசும். கடைசியில் போஜன பலி, இந்த நாலு பலியை நீங்கள் கரெக்டாக செலுத்தணும் அப்படிங்கிறார் பைபிளில். தேவ சமூகத்தில் பலி செலுத்த வரணும். பலியை குறித்து பல இருக்குது. என்ன இந்த பலி? குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி. ஒவ்வொரு பலி லிஸ்ட் எடுத்தால் பத்து பலிகள் இருக்குது. இந்த நாலு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். முத பலி என்ன? பாவ நிவாரண பலி. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மகிமையை பார்ப்பீங்க, ஆண்டவரை பார்ப்பீங்க. இழந்ததை கத்த திரும்ப தருவா, ஜபத்தை திரும்ப தருவா, ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை திரும்ப தருவா, தேவ பிரசன்னத்தை திரும்ப தருவா, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப தருவா, இழந்த அபிஷேகத்தை திரும்ப தருவா, இழந்த வரங்கள் வல்லமைகளை கத்த திரும்ப தருவா, இழந்த ஊழியத்தை திரும்ப தருவா, இழந்த மேன்மையை திரும்ப தருவா. முத காரியம் பாவ நிவாரண பலி. பாவ நிவாரண பலி. சங்கீதம் 79:9, எங்களை ரட்சிக்கும் தேவனே, எங்களை ரட்சிக்கும் தேவனே, உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து, உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து, எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும், எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். பாவங்கள் எதனால நிவர்த்தியாகும்? இந்த பாவ நிவாரண பலி அப்படின்றது என்ன? நீங்கள் மகிமையை பார்க்கணும்னா நம்முடைய பாவம் கழுவப்படணும். பாவ நிவாரணமானால் தான், பாவம் கழுவப்பட்டால் தான் நான் என்ன செய்ய முடியும்? மகிமையை பார்க்கலாம், திரும்ப வரும் ஜபம். பாவத்தோடையே நான் ஜீவிச்சுட்டே இருப்பேன்னா எப்படி நான் மகிமையை பார்க்கறது? எப்படி நான் மகிமையை காண்றது? எப்படி நான் அவரோடு உறவு கொள்வது? பாவத்தோட ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். பாவியை நேசிப்பார். என் பிள்ளை அவனை நான் நேசிக்கிறேன், ஆனால் அவன் பாவத்தை விட்டுட்டு வரணும். அப்போ எப்போ இந்த பாவம் நிவர்த்தியாக்கப்படுமா? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும். எப்படி? பழைய ஏற்பாட்டில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தரின் நாமம் மகிமை நிமித்தம் எங்களை ரட்சித்து உதவி செய்து விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அப்போ இயேசுவின் நாமம் ஒரு மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தியாக்குகிறது. இயேசப்பாவுடைய நாமத்தினால ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியும். இவனை யார் விடுதலையாக்கினா? பொண்ணு வெள்ளியை இவனை விடுதலையாக்கலையே, இயேசு என்கிற நாமமே இவனை ரட்சித்து விடுதலையாக்கியதை அல்லாமல் வேற ஒரு நாமம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படி ஒரே நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்கிற அந்த நாமம் என் பாவத்தை நிவர்த்தி ஆக்கும், என்னை ரட்சிக்கும். எனக்கு விடுதலை எதுல வரும் தெரியுமா? மவுண்ட் சர்ச் என்ற பேர்ல வராது, இயேசுவின் நாமத்தினாலதான் விடுதலை.
இயேசுவின் நாமத்தினால தான் ரட்சிப்பு. அவர் நாமம் நீதிமொழிகள் 16:16 சொல்கிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தான் பாவம் நிவர்த்தி ஆகுமா? கிருபை பாவம் செய்யறதுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் அல்ல, என் பாவத்தை போக்குறதற்கு கொடுக்கப்பட்ட விளையேறப்பட்ட முத்திரை. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இனி நான் பாவம் செய்யாதபடி பிழைத்திருக்கிறதற்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய உன்னத பலனை கிருபை. கிருபை சத்தியம் வார்த்தையினால எனக்கு விடுதலை, பாவம் நிவர்த்தி ஆகும். எதனால பாவம் நிவர்த்தி ஆகும்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும். ஏசையா 6:7 இப்படி சொல்லுகிறது. ஏசையா அவன் சொல்லுகிறான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த மதுடு மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் சொன்னபோது அவர் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி நீ பாவம். பரிசுத்தாவின் வல்லமை அபிஷேகம் என்ன தொடும்போது என் பாவத்தை கத்த நிவர்த்தி ஆக்குகிறார். அதனாலதான் ரோமர் 7:7 நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன், நன்மை வாசமா இருந்தும் தீமையை செய்து விடுகிறேன், நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன், பாவ பிரமாணத்துக்கு போராடுகிறேன், விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமை எனக்குள்ளே போராடுகிறது. நன்மை செய்யணும்னு ஆசை இருக்கு, தீமை தான் போராடுது. நல்லது பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா பாவம் போராடுகிறது. ஹூ வில் டெலிவர் மீன் சொல்லிட்டு 8:2 சொல்லுகிறார், இந்த பாவ மரண சரீரத்தில் இன்று ஆவின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிற்று. அந்த முற்குறடு என்னை விடுதலை ஆக்கிட்டு, பரிசுத்தாவின் வல்லமை தான் என்னை விடுதலை ஆக்கும். அப்போஸ்தலர் 3:20 உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு, உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ரிபெண்ட், மனம் திரும்பணும். அல்லேலூயா. மனம் திரும்புறதுக்கு இடத்தை எத்தனையோ முறை கத்தர் கொடுத்து கொடுத்தோம், இன்னும் உங்கள் மனதை திரும்பாம மனம் திரும்புகிறதற்கு இடம் கொடுக்காம இருப்பீர்களானால், ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே, போதகரின் சொல்லையும் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கேளாமல் போனேனே என்று சொல்லுகிற காலம் வருகிறதற்கு முன்பாக இன்றைக்கே மனம் திரும்புகிறனா? இன்றைக்கே ரட்சிப்பின் காலம், இன்றைக்கே ரட்சன்யனா? இன்னைக்கு மனம் திரும்பிடணும், பாவத்தை விட ஒப்பு கொடுத்துடணும், பாவ நிவர்த்தி ஆகணும். அப்பந்தான் மகிமை பார்க்க முடியும். எபிரேயர் 9:15 ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இயேசு இருக்கிறார். நம்ம அக்கிரமத்தெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு ஏசப்பாவே பலியா மாறி இருக்கிறார் பாருங்க. 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அவரே இயேசுதான். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலி ஒரே ஒரு பலி, ஆட்டோடையோ மாட்டோடையோ பலி அல்ல, இயேசு நமக்காக பலியாயிருக்கிறார். ஆமென். 4:10 1 யோவான் 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகிய தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இயேசு அந்த அவர் நம்ம மேல வச்ச அன்பு தான் நம்ம பாவத்தை நிவர்த்தி ஆக்கும். நீங்க அவர் மேல அன்பு கூற ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமான லவ், அந்த அன்பு. லாஸ்ட்டு ஒரு 2-3 days பேக்கு தம்பி ஞானேஷுடைய செய்தியில் ஒரு கிளிப்பிங் மட்டும் யாரோ போட்டிருந்தாங்க, நான் கேட்டுட்டு இருந்தேன். அதில் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜபத்தில் இன்னைக்கு அநேக போட்டி, உபவாச கூட்டம் நடத்துறதுல அநேக போட்டி, எழுப்புதல் அப்படின்ற வார்த்தையை போட்டுட்டு நடத்துறதுல அநேகருக்கு போட்டி, 12-hour ப்ரேயரில் போட்டி, அந்த போட்டி இந்த போட்டி, சபை நடத்துறதுல போட்டி, கூட்டம் நடத்துறதுல போட்டி, ஊழியக்காரனை கூட்டு வர்றதுல போட்டி, போட்டியாக நடக்குது. அதிலெல்லாம் போட்டி போடாதீங்க, அன்பு செலுத்துறதுல போட்டி போடுங்கன்னாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது.
எல்லாரும் பேதுருவே எல்லாரும் வேற வேற இதில் போட்டி போடுறாங்க. இவை எல்லாவற்றையும் காட்டிலும் நீ என் மீது அன்பாக இருக்கிறாயா? நீ அன்பு 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 மேலே வைக்கிறதுல நீ என் மேலே போட்டி போடுறியா? அது நமக்கு வருதா? அப்போ தான் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஏசப்பா மேலே அன்பு அதிகமாக அதிகமாக நமக்கு பாவம் செய்யணுங்கிற மைண்ட் செட்டப்பே நம்மளை விட்டு டியூன் பண்ணிடுவார், அதை நவுட்டிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஏசப்பாட்ட ரொம்ப அன்பு கூர்ந்து பாருங்கள். உம்மோடு நான் நடக்கணுமே அப்படி சென்று பாருங்கள். நமக்கு உலகமும் பிடிக்காமல் போயிடுது, பாவமும் பக்கத்தில் நெருங்க விடாமல் அவர் பார்த்துக்கிறாரு, நமக்கும் போக்கு இருப்பில்லாமல் போயிடுது. டோட்டலாக ஏசப்பா மேலே அன்பு அதிகமாயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக உலகமே பிடிக்க மாட்டேங்குது. சீரியஸாக சொல்கிறேன், ஏசப்பா மேலே ரொம்ப நேசிக்க ஆசிக்க எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. ஏன் அந்த காலத்து பரிசுத்தவான்கள்லாம் அப்படி இருந்தாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குறாரு ஏசப்பா. இன்னும் நெருங்கிட்டோன்னா ஒன்றுமே பிடிக்காது போல இருக்கு. ப்ரைஸ் காட். தேவ சமூகத்தில் இன்னும் அன்பு கூறுவோம். வெளிப்படுத்தினர் 1:6 அவருடைய ரத்தமே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் டெய்லி கழுவப்படுங்க என்ன சரியா? பாவ நிவாரண பலி அப்பந்தான் மகிமை. கட்டளை போடுறார், இந்த கட்டளையை கை கொள்ளுங்க மகிமையை பார்ப்பீங்கப்பாங்கிறார். என்ன கட்டளை? பழைய ஏற்பாட்டு கட்டளையை சொல்கிறோம், ஆனால் எல்லாமே நான் புதிய ஏற்பாட்டிலேருந்து வசனம் சொல்கிறேன். என்னது பாவத்தினா பாவங்களை கழுவணும்னா நான் டெய்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படணும். அவருடைய அன்பு எனக்குள்ளே நிரப்பப்பட்டுகிட்டே இருக்கணும். அவருடைய வார்த்தை வசனம் கிருபை சத்தியம் அவருடைய நாமம் மனம் திரும்புதல் இது டெய்லி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டேன், என்னைக்கோ மனம் திரும்பினேன், என்னைக்கோ பாவ மன்னிப்பு பெற்றேன், என்னைக்கோ இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டேன், என்னைக்கோ இயேசுவின் நாமத்தினால. இல்லை 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 இல்லை, டெய்லி டெய்லி மனம் திரும்புவோம், டெய்லி கழுவப்படுவோம், டெய்லி அர்ப்பணிப்போம், டெய்லி ஒப்பு கொடுப்போம். ரெண்டாவது ஒரு பலி சொல்கிறாரு, சர்வாங்க தகன பலியும் சமாதான பலி. சர்வ அங்கமும் தகன பலி அப்படின்னா டாப் டு பாட்டம் முழுவதும் அர்ப்பணிக்குங்கிறாரு. ஏசியா 1:6 7 சொல்லப்பட்டிருக்கு, மேலேருந்து எனக்கு கீழே வரை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்குள்ள பல போராட்டங்கள் பலவீனங்கள் இருக்குது, ஜெயமே இல்லை அப்படிங்கிறாரு. ஜெயம் இல்லாத ஒரு வாழ்க்கை டாப் டு பாட்டம், சிந்தனையில் ஜெயம் இல்லை, பார்வையில் ஜெயம் இல்லை, பேச்சில் ஜெயம் இல்லை, காதில் ஜெயம் இல்லை, இருதயத்தில் ஜெயம் இல்லை, கைகளில் ஜெயம் இல்லை, கால்களில் ஜெயம் இல்லை, என்னுடைய சரீரத்தில் ஜெயிக்கலை, ஜெயம் இல்லை, டாப் டு பாட்டம் எனக்கு ஜெயம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்குள்ளே இருக்கிறதுன்றாரு. புரியுதா? அப்போ இந்த முழு சரீரத்தில் ஜெயம் எடுக்கணும்னா நான் டாப் டு பாட்டம் சர்வ அங்கத்தின் தகன பலியாக செலுத்தியே ஆகணும். அது டோட்டலாக அப்படி அர்ப்பணித்தாதான் எனக்கு ஒரு ஜெயம் வரும். இப்போ தாவீது வந்து ஒரு தப்பு பண்ணுறாரு. 2 Samuel 24 24 பிசாசு அவனை ஏவி லெக்கம் பார்க்கிறதற்கு அவனை ஏவி விடுகிறது. ஏவி விடுகிறதற்கு முன்னே அவன் யோபா போய் லெக்கம் பார்த்து விட்டு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி ஜனங்கள்லாம் செத்து 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 விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். வாதையின் நிமித்தம் பெரிய வாதையினால் வாதிக்கப்பட்டு ஜனங்கள் ஆடு எல்லாம் செத்து போகுது. ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே தப்பு பண்ணேன், இந்த ஜனங்களும் இந்த ஆடுகளும் என்ன செய்வார்கள் என்று சொல்லி ஒரு நாளின் களத்தில் நின்று ஆண்டவரே உடைய கரத்தை நிறுத்தும் என்று சொன்னபோது, வேதத்தை வாசி பாருங்க, 2 Samuel 24:25 அப்பொழுது தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். ஏன் இவருங்க பாவம் பண்ணிட்டாலே என்ன போயிருது? நீங்க ஒரு தப்பு பண்ணி பாருங்க, ஒரு ஆளை ஹர்ட் பண்ணி பாருங்கள், ஒரு ஆளை ஹார்டாக பேசி பாருங்கள், ஹாஸாக பேசி பாருங்கள், நம்ம சமாதானமே போயிடும். எப்பயுமே ஒரு ஆளை ஹாஸாக பேசிட்டோம், நம்ம தப்பு கூட பண்ணியிருக்க மாட்டோம்,
ஆனால் யாரையாவது கடிந்து பேசிட்டாலே நமக்கு என்ன ஆயிடுது, சமாதானம் போயிடுது. ஒரு தவறு பாவம் வந்துட்டுனா பாருங்கள், மொதல் நம்மகிட்டருந்து புறப்படுறது என்ன தெரியுமா, சமாதானமே போயிடும். கத்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது பாவத்தை செஞ்சு பாருங்கள், டக்குன்னு போகிறது நம்ம சமாதானம் தான் நம்மளை விட்டு விலகிடும். அப்படியே படபட படபடன் இருக்கும், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம். அதுதான் நாளடைவில் சொரணம் இல்லாமல் போயிடுது, உணர்வு இல்லாமல் ஆயிடுது. கடைசியில் ஆமாம், என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள் எனக்கு சொரணை இல்லை அப்படிங்கிற காரியம் எப்போ வருதுன்னா, அது அடிக்கடி இடம் கொடுத்து இடம் கொடுத்து கடைசியில் ஆயிடுது. அப்போ சமாதான பலியும் சர்வாங்க தகன பலியும் சேர்ந்து தான் பைபிளில் இருக்குது. அப்போ இவனுக்கு ஒரு பாவம் செய்கிறான், ஆண்டவர் அடிக்கிறார், இவன் சமாதானம் இவனை விட்டு போகுது. உடனே தான் வேதம் சொல்லுகிறது, இவன் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான், அப்பொழுது தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளி இஸ்ரவேலின் மேலிருந்த வாதையை கத்த. நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில், நம்ம சரீரத்தில் இருக்கிற வாதம் இருக்குல்ல, ஆவிக்குரிய வாதை, ஆவிக்குரிய டிசீஸு, இந்த ஸ்பிரிச்சுவல் ஜபத்தில் எழும்ப முடியாமல் இருக்கிற சில வாதம் இருக்குல்ல, கத்தருக்காக எழும்ப முடியாத இருக்கிற சில டிசீஸ் இருக்குல்ல, நம்ம சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டிருக்கிற சில வாதைகள் இருக்கிறதல்லவா, இதெல்லாம் நிறுத்தப்படணும். அப்படின்னா நமக்கு சரீரத்தில் இருக்கிற சில வாதைகள் நிறுத்தப்படணும்னா, நம்ம டாப் டு பாட்டம் கத்தருடைய சமூகத்தில் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலி, யாரோடு ஒப்புரவாகலினா ஒப்புரவாகுங்க, அது கத்தரோடும் ஒப்புரவாகலினாலும் ஒப்புரவாகுங்க, மனுஷனோடு ஒப்புரவாகணும்னா மனுஷனோடு ஒப்புரவாகுங்க. இந்த சர்வாங்க தகன பலியும் சமாதான பலி செலுத்தும் போது இந்த காலை வந்து பழுதற்றதாக இருக்கணுமா, எப்படி இருக்கணுமா, எப்படி இருக்கணுமா, ஆமாம், ஒரு குறைவு இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், சமாதானம் அப்படின்னு சமாதானம் பாங்க அப்படின்னு போகக்கூடாது, இது பழுது. மன்னிக்கிறதுலையே டிசைனாக மன்னிக்கிறது, சாரி, இந்த சாரி பூரியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். 2 Samuel 6:17-18 பாருங்க. அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்தில் அதை வைத்த பொழுது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து, கர்த்தருடைய உடன்படிக்கையை கொண்டு வர்றான் எருசலேமுக்குள்ள. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊசா வந்து கையை நீட்டி தொட்டான், கர்த்தர் அடிச்சிட்டாரு, அது அவனுக்கு விசனமாக இருந்தது. திரும்பி அது ரொம்ப அவனுக்கு சமாதானமே போயிட்டு, ஒருத்தன் செத்து போயிட்டானே செத்து போயிட்டானேன்னு. ஆனால் அங்கே மெராரியர், கோகாத்தியர், கெர்சோனியர், இந்த மூன்று கூட்டத்தாருக்குரிய வேலைகள் உங்களுக்கு தெரியும். லேவிய ராமலத்தில் கெர்சோனியர் என்ன செய்யணும், மெராரியர் கூட்டம் என்ன செய்யணும், கோகாத்தியர் என்ன செய்யணும், தூக்குறவன் தூக்கணும், சுமக்கிறவன் சுமக்கணும், வண்டி மாடு வச்சிருக்கிறவன் வண்டி மாடு அதை வச்சுட்டு கொண்டு போகணும், சுமக்க வேண்டியது நீ வண்டியில் வச்சு கொண்டு போன, கத்தர் அடித்தார், அது விசனமாயிட்டு ஓபேத்யதோம் வீட்டுக்கு போயிட்டு கத்தர் ஓபேத்யதோம் வீட்டை 3 மாதம் அளவும் ஆசீர்வதிக்கிறார் என்று அவன் தாவீது கேள்விப்பட்ட உடனே சமஸ்த இஸ்ரவேலும் சேனையும் புறப்பட்டு தாவீதும் அவனுடைய சேனையும் ஓபேத்யதோம் வீட்டுக்கு போய் உடன்படிக்கை பெட்டியை எடுக்கிறதுக்கு போறாங்க. பாருங்க, அவனுக்கு ஒரே ஆசை, ஐயோ ஆண்டவரேன்ட்டு என்ன செஞ்ச தப்புக்கு மன்னிங்க, சமாதானமாகணும், ஆண்டவரோட உப்புரவாகணும், இதெல்லாம் நடக்கணுமேன்ட்டு பலிகளை செலுத்தி உடன்படிக்கை பெட்டியை மகிமையை திரும்ப கொண்டு வர்றான். ஆமென். மகிமையை திரும்ப கொண்டு வருகிறான். 1 Samuel 10:8 வாசித்தால், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போய் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன், நான் உன்னிடத்தில் வந்து செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கு மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். காத்திருந்தாரு, நம்மால் 7 நாள் காத்திருக்கல, 7வது நாள் துணிஞ்சு பலி செலுத்திட்டான். இப்படி இப்படி காத்திருக்க வேண்டிய விஷயத்துல காத்திருக்காம விட்டதுனால கடைசி வரைக்கும் சவுல் திரும்ப ராஜாவா 39 வருஷம் ஆட்சி செஞ்சிருந்தாலும் ஸ்தானத்தை இழந்து போயிட்டான். இன்னைக்கு சில காரியத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியத்தில் ஒப்பு கொடுங்க, சமாதானம் பண்ண வேண்டிய காரியத்தில் சமாதானம் பண்ணுங்க. குடும்பத்தில் மனைவியோடு, புருஷனோடு, பெற்றோரோடு, மாமனார் மாமியாரோடு, மருமகளோடு, சபையோடு, ஊழியக்காரனோடு, குடும்பத்தோடு பிழை இல்லாத பழுதற்ற பலியாக இருக்கணும். சும்மா ஏதோ கடமைக்கு சமாதானம் பண்ணினேன், கடமைக்கு மன்னிப்பு கேட்டேன், இந்த கதையே ஆகாது. ஒப்புறம்னா உண்மையாக ஒப்புறவாயிடணும், அறக்குறல்லாம் இருக்கக்கூடாது, பழுதே இருக்கக்கூடாது சமாதானத்தில். அப்படி அடுத்த முறை பார்த்தா அவங்கள அந்த பழைய காரியம் வரக்கூடாது, என்னமே தோன்றக்கூடாது. அந்த ஆளை பார்த்தா பழுது பழையதும் வருது, பழைய காரியமும் வருது அப்படின்னா இன்னும் என்னது இருக்குன்னு அர்த்தம், பழுது இருக்குன்னு அர்த்தம். கடைசியாக ஒன்று சொல்கிறேன்,
ஆமா, என்ன பலி? போஜன பலி. நியாயாதிபதிகள் 13:19. மனோவா போய், மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியும் போஜன பலியும் கொண்டு வந்து அதை கண்மணியின் மேல கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கியது. கர்த்தர் பேசுறாரு, ஆண்டவரே சாப்பாடை கொண்டு வந்து தாரான், உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டபோது என் நாமத்தை நீ கேட்பானேன், அது அதிசயம் என்று சொல்லிவிட்டார். பிள்ளைக்காக ஜெபிக்கிறாங்க. அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் போய் போஜன பலி செலுத்தின பின்பு அவர்கள் வந்தபோது ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம். போஜன பலி செலுத்தினா என்ன விளங்கும்? அதிசயம் பார்ப்பீங்க. போஜன பலினா என்ன? யோவான் 4 வேதம் சொல்கிறது, அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால். இங்க பாருங்க, தேவ சித்தத்தை செய்வதே என் போஜனம் என்று சொல்லுகிறார். அந்த வசனம் போடுங்க. எத்தனை வசனம்? 4. 24. இயேசு அவர்கள் நோக்கி, என்னை அனுப்பவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே. 34 எழுதி வச்சுக்கோங்க. தேவ சித்தத்தை குறிக்கிறது. தேவ சித்தம்னா என்ன? ஒரு ஒரு ஆத்மாவுக்காக இயேசு சமாரியாவுக்கு வர்றார். அந்த ஒரு சமாரிய ஸ்திரீ ரட்சிப்பு, முழு சமாரியாவே ரட்சிப்புக்குள்ள வந்தது. அப்படியானால் போஜன பலி என்பது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி என்ன காணப்படும் சொல்லுங்க? அதிசயம். நீங்கள் தேவ சித்தம் செஞ்சால் உங்களுக்கு முன்னாடி காணப்படுறது அதிசயம். நீங்கள் அதிசயத்தை காண வேண்டுமா? தேவ சித்தம் செய்யணும். போஜன பலி இந்த கட்டளைகளை செய்தால் நீங்கள் மகிமைகளை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க பார்க்கணுமா மகிமைய? அதிசயத்தை பார்க்கணுமா? தேவசித்தம் செய்யணும். தேவசித்தம்னா என்ன? சுவிசேஷம் சொல்லணும். அதுதான் என் சித்தம்ன்றார். அனுப்பினருடைய சித்தம் என்ன? சுவிசேஷம் சொல்றது. ஒரு சமாரிய ஸ்திரீக்காக இயேசு வந்தார் பார்த்தீங்களா? இயேசுவை பற்றி சொல்றது தான் தேவசித்தம். ஒரு ஆளுக்காவது ஒரு நாளாக சுவிசேஷம் சொல்லுங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரைஸ் அப், எழுந்து நிற்கலாம்.